ஓம் அகப்பைச்சித்தர் திருவடிகள் போற்றி இல்லறத்தான் ஞானிகளிடம் எப்படி கேட்க வேண்டும் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க. இந்த சங்கம் யார் துணை கொண்டு இத்தனை காரியம் செய்தது? அன்பர்கள் துணை இருக்கு, ஆசான் துணை இருந்தது. ஆசான் அகத்தீசன் ஆசியால், திருமலதேவன் ஆசியால், போகர் கரூர் முனிவர் ஆசியால் 1000 திருமணம் என்று சொல்லி 1187 திருமணத்தை முடித்தார். இது சும்மா சாதாரண விஷயம். இந்த சங்கத்துக்கு ஒன்றும் நிதி வளம் இல்லை. நிதி இல்லை, ஒரு பேங்கில் டிபாசிட் கிடையாது, வைப்பு நிதி இல்லை, வைப்பு தொகை கிடையாது. ஆனால் செய்து 1000 திருமணம் என்று அறிவித்த போதும் கையில் காசு இல்லை. ஆரம்பித்தோம், செஞ்சோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம சாதாரண ஆள் தான், அப்படி பெரிய வசதி வாய்ப்புள்ள மக்கள் இல்லை. அப்போ ஒரு இல்லாதான் நினைக்கிறான். யார் நினைக்கிறான்? ஆசான் ராமலிங்க சாமிகளே, ராமலிங்க சாமி திருவடிகள் போட்டிருக்கிறான், எதுக்கு என்ன கூப்பிட்டார்? என் திருவடி போட்டதுக்கு என்ன காரணம்? நான் வீடு கட்ட நினைக்கிறேன், வாடகை வீட்டில் இருந்து அசந்து போச்சு, சொந்த வீடு கட்ட நினைக்கிறையா, நீ தான் அருள்சின்னு கேட்டான். பேச கெடுக்கிட்டே இருக்கிறான். ஆசான் பார்க்குறாரு, நியாயம்தான், ஒரு சொந்த வீடு அமைய நீ தான் அருள்சின்னு கேட்குறான். அப்படியே கேட்டு வரான். அவன் அந்த 1-4 வருஷம் 5 வருஷத்தில் அந்த காரியம் முடியும். கேட்டது ஆசானா இல்லையா கேட்டிருக்கிறான், ராமலிங்க சாமி கேட்டிருக்கிறான். அவங்க கொடுத்தா தடுக்க முடியுமா? உடனே கொடுக்க மாட்டாங்க, இப்போ நாளாக. அப்போ அவன் என்ன செய்யணும்? சாதாரண இல்லாதான் ஒரு தனக்கு சேட்டார் போல் சக்தி உட்பட்ட வீடு கட்டி முடிப்பான். கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும். சரி, இல்லாதான் கேட்டான்.